Hi friends, welcome to Furgalata Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சிக்கன் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த சிக்கன் கிரேவில நான் கடையில இருக்கிற எந்த மசாலாவும் சேர்க்காம வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு செய்ய போறேன். சரி, அது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் பெப்பர் பவுடர், 2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்புத்தூள், சீரகத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், 2 வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன், 1 தக்காளி மீடியம் சைஸில் நறுக்கி எடுத்திருக்கேன், கொஞ்சம் கிராம்பு, கொஞ்சம் பட்டை, 1/2 கிலோ சிக்கன். சரி, வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு, கடாய் சூடானதுக்கப்புறம் இப்போ எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம இப்போ கிராம்பு பட்டையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது ரெண்டும் வேகத்துக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ரெண்டும் வெந்துச்சு. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். சிக்கன் வேகத்துக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் சோம்பு, சீரகத்தூள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை வந்து மூடி போட்டு வேக விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மூடி போட்டு 1-5 நிமிஷம் வேக வச்சாச்சு. நம்ம சிக்கனில் இருக்கிற சிக்கனில் வந்து தண்ணி சேர்க்கல, சிக்கனில் இருக்கிற தண்ணி தான் இறங்கியிருக்கு. இது இன்னும் கொஞ்ச நேரம் வேக விட்டுடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வத்திச்சு, சிக்கனும் நல்லா வந்துச்சு, ஃப்ளேவர் செமையாக வந்திருக்கு. கடைசியாக நம்ம கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் கிரேவி செம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் பாய்.